நகர்வதற்கு யாருமே தயாரில்லை. நேற்றைய தினம் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சாணக்கியனுக்கும் அதே போன்று வடமாகாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்களுக்கும் இடையிலான வாய்ச்சவடால்களை நான் பார்த்தேன். கல்முனை பிரதேச செயலகம் பற்றி அவர்கள் பேசி முட்டிக்கொண்டதை பற்றி எல்லாம் பார்த்தேன். கல்முனை பிரதேச செயலகம், கல்முனை உப பிரதேச செயலகம் என்கின்ற இரண்டு விடயங்கள் பற்றிய பெரிதான விவாதங்களை தொடர்ச்சியாக வருடக்கணக்கிலே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் என்கின்ற ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், நீங்கள் பிட்டும் தேங்காய் பூயும் என்று சொல்கிறீர்கள். ஒரு மேசையில் அமர்ந்து ஒரு உணவு உண்பதை புகைப்படமாக போடுகிறீர்கள். ஒருவருடைய தேர்தல் நியமனம் ரத்து செய்யப்படுகிற போது மற்ற கட்சியில் கேட்கின்றோம், ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தொடர்ந்தும் இழுத்துக் கொண்டு செல்கிற நிலைமையை நீங்கள் கொண்டு வராதீர்கள். சாணக்கியன் அவர்கள், அவர் ஆரம்பத்திலிருந்தே நான் அவரை பார்க்கிறேன், சில அடிப்படைகள் அற்ற நிலையில் எப்போதும் பேசுகிற நிலைமை இருக்கின்றது. 93 கெசட்டிலே இது வடக்கு பிரதேச செயலமாக வந்திருக்கிறது என்று சொன்னார். நான் இன்று முழுவதும் இந்த ஆவணங்களை எடுத்து பார்த்தேன். 93 கேபினட்டினால் பிரதேச செயலகம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட பிரேரணைகளை முயற்சியிலே 28-27 கல்முனை தமிழ் உப பிரதேச செயலகம் என்று இருந்தது. பிரதேச செயலகம் என்று இங்கே தமிழ் என்று இனவாத ரீதியாக இருப்பதனால் அரசியல் அமைப்பின் படி இது பிழையானது. அது மாத்திரமல்லாமல் கல்முனைக்கான சரியான எல்லைகள் சொல்லப்படவில்லை என்பதற்காக அந்த கெசட் வெளிவரவே இல்லை. எனவே உண்மை நிலையை நாம் பேசுவோம். இந்த தமிழ் தரப்பின் பிரதிநிதிகளும் இதே போன்று முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது முஸ்லீம் கட்சிகளுடைய தலைமைகளும் ஒன்றாக இருந்து இதை பேசுங்கள், இதனை பேசி முடியுங்கள். கல்முனையில் இருக்கின்ற முஸ்லீம்களும் கல்முனையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக ஒரு பிளவினை உண்டு பண்ணிக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், வடக்கு கிழக்கை இணைத்து நாங்கள் பாலாறும் தேனாறும் ஓடுகின்ற வகையில் ஆட்சி செய்யப் போகிறோம் என்கின்ற போலி விமர்சனங்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைமைகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை பிச்சைக்காரனுடைய புண்ணாக தொடர்ந்தும் வைத்திருப்பதை விடுத்து இந்தந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you very much.